ராஜஸ்தான் சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநில காங்கிரஸில் நிலவும் மோதல்கள் கட்சி தலைமைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தானில் ஆளும் கட்சியான காங்கிரஸில் முதலமைச்சர் அசோக் கெலாட் தலைமையிலும் மாநில காங்கிரஸ் தலைவர் சச்சின் பைலட் தலைமையிலும் இரு அணிகள் உள்ளன. இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் அசோக் கெலாட்டை களம் இறக்க கட்சித் தலைமை முடிவெடுத்தது. அப்போது அசோக் கெலாட் உடனடியாக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சச்சின் பைலட்டின் ஆதரவாளர்கள் வலியுறுத்தினர். காங்கிரஸ் தலைவராக தேர்வான பிறகே ராஜினாமா செய்வதென உறுதியாக இருந்த அசோக் கெலாட் பின்னர் போட்டியிலிருந்தே விலகினார். இந்த குழப்பங்களால் அசோக் கெலாட் முதலமைச்சர் பதவியில் இருந்து மாற்றப்படுவார் என்ற கருத்து நிலவியது. தற்போதைய சூழலில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அசோக் கெலாட்டிற்கு ஆதரவாக இருப்பதாலும் அடுத்த ஆண்டின் இறுதியில் ராஜஸ்தானில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதாலும் முதல்வரை மாற்றும் எண்ணமே காங்கிரஸ் தலைமைக்கு இல்லை என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் சச்சின் பைலட் தொடர்ந்து அதிருப்தியில் இருப்பதால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கு பிறகு ராஜஸ்தான் உட்கட்சி விவகாரம் சோனியாகாந்தி தலைமையில் விரிவாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் சட்டமன்ற தேர்தலில் ராஜஸ்தானில் அரியணை ஏற பாஜக வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் அசோக் கெலாட்டும் சச்சின் பைலட்டும் மோதிக்கொண்டிருப்பது காங்கிரஸ் தலைமைக்கு பெரும் சவாலாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து.